இப்போது சோசியல் மீடியாவில் விசித்ரா பற்றிய விவகாரம்தான் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அவர் தனக்கு நடந்த ஒரு விஷயம் பற்றி வெளிப்படையாக பேசியிருந்தார். அதாவது அவர் ஒரு படத்தில் நடித்தபோது பெரிய ஹீரோ கொடுத்த பிரச்சனையை பற்றி கூறியிருந்தார். அவர் ரூமுக்கு வர சொன்ன போது விசித்ரா அதை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த நடிகர் தன்னுடைய பவரை வைத்து பல மோசமான வேலைகளை செய்ததாக கூறியிருக்கிறார். மேலும் அந்த படத்தில் ஒரு குறிப்பிட்ட காட்சியில் தனக்கு நடந்த சம்பவத்தை விசித்ரா விளக்கியிருந்தார். உடனே பிக்பாஸ் ஆடியன்ஸ் என்னது விச்சுமாக்கு இப்படி ஒரு கொடூரம் நடந்ததா என கொந்தளித்து வருகின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட அந்த காட்சி என்ன, படம் என்ன எனவும் ஆராய தொடங்கி தற்போது கண்டுபிடித்தும் விட்டார்கள். இவ்வளவு ரணகலத்திற்கும் காரணமான அந்த நடிகர் வேறு யாரும் கிடையாது, பிரபல தெலுங்கு நடிகர் பாலையா தான். ஏற்கனவே இவரை பற்றி மறைமுகமாக பல செய்திகள் வந்ததுண்டு. அதில் விசித்ராவுக்கு நடந்திருக்கும் கொடூரம் நிச்சயம் எதிர்பார்க்காததுதான். அந்த அளவுக்கு தன் ஆசைக்கு இணங்க மறுத்த நடிகையை அவர் கொடுமைப்படுத்தியிருக்கிறார். இந்த வேதனையை தாங்க முடியாமல் தான் விசித்ரா சினிமாவை விட்டு ஓடியிருக்கிறார். அதை பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வெளிப்படையாக அவர் கூறியிருந்தாலும் ஹீரோ பெயரை மட்டும் தெரிவிக்கவில்லை. ஆனால் இது பத்திரிகைகளில் வந்தது என்ற ஒரு குறிப்பை அவர் கொடுத்திருந்தார். உடனே ஆடியன்ஸ் அதையும் தேடி கண்டுபிடித்து இருக்கின்றனர். மேலும் இப்படி ஒரு கொடூர முகத்தை காட்டிய பாலையாவுக்கு எதிராக இப்போது ரசிகர்கள் கமெண்ட்களை பதிவிட்டு வருகின்றனர். ஆக மொத்தம் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற கதையாக அவர் சிக்கியிருக்கிறார். எப்போதோ செய்த தவறு இப்போது அம்பலமாகி அவருக்கு எதிராக திரும்பியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.